நான் வந்துட்டேன். இன்றைக்கு கணிதம் படிக்க போகிறோம். எப்படி எப்படி படிக்க போகிறோம் தெரியுமா? எண்ணி எண்ணி படிக்க போகிறோம். உங்களோட கையில் எத்தனை விரல் இருக்குன்னு தெரியும் தானே? அதை எண்ணுவோமே. அப்படி இன்றைக்கு படங்களை எண்ண போகிறோம். முதலாவது இலக்கம் என்ன தெரியுமா? ஒன்று. ஒன்று எப்படி எழுதுறது? தமிழில் சொற்களில் ஓனா இன்னென்ன ரூனா ஒன்று. இதை இலக்கத்தில் எப்படி எழுதுறது? ஒன்று. பாருங்க, இங்கே என்ன இருக்குது? ஒன்று அன்னாசி பழம். இது எத்தனை இருக்குது? ஒன்று இருக்குது. என்ன பழம் இருக்குது? பப்பாசி பழம். இது என்ன பழம் இருக்குது? தூரியன் பழம். இந்த பழங்கள் எல்லாம் எத்தனை இருக்குது? ஒவ்வொன்றிலையும் ஒன்று 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 இருக்குது. அப்போ நாங்கள் இலக்கத்தில் ஒன்று எழுதுறதுண்டா என்ன எழுத வேணும்? நாங்கள் மேலே இருந்து கீழே ஒன்று எழுத வேண்டும். மேலே இருந்து கீழே, மேலே இருந்து கீழே. நாங்கள் இன்னொரு நிறம் எடுத்து திருப்பி எழுதுவோம். மேலே இருந்து கீழே ஒன்று ஒன்று. சரிதானே? இப்போ உங்களுக்கு ஒன்று எழுத தெரியும். எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் என்ன பழம் இருக்குது? எத்தனை இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பழம் இருக்குது இதில்? அன்னாசி பழம் ஒன்று, பப்பாசி பழம் ஒன்று, தூரியன் பழம் ஒன்று. சரி, ஒன்றை எப்படி இலக்கத்தில் எழுதுவது சொல்லுங்க பார்ப்போம். நான் என்று காட்டுறேன், சரி ஒன்று சொல்லுங்க. சரிதானே? இப்படியா எழுதுறது? ஒன்று இல்லை பிழை. ஒன்று எப்படி எழுத வேணும்? மேலே இருந்து கீழாக எழுத வேண்டும். மேலே இருந்து கீழே, மேலே இருந்து கீழே தான் ஒன்று. சரி, நாங்கள் அடுத்த இலக்கத்துக்கு போவோம். அடுத்த இலக்கம் என்ன தெரியுமா? அடுத்த இலக்கம் இரண்டு. நாங்கள் இரண்டுக்கு போக முதல் இந்தா பாருங்க, உங்களுக்கு இருக்குது ஒன்று எப்படி எழுதுறதுன்னு சொல்லி இருக்குது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெரியும். ஒன்று மேலே இருந்து கீழே எழுதணும். பாருங்க, அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கணும். அதே மாதிரி இந்த நீங்கள் புள்ளடிகளுக்கு ஒன்று எழுத வேண்டும். அழகாக நீங்கள் ஒன்று எழுத வேண்டும். பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் சரியாக அந்த புள்ளடியில் எழுதினாத்தான் உங்களுக்கு சரி. எனவே நீங்கள் அழகாக அந்த புள்ளடிக்கு நேரம் மேலே இருந்து கீழாக ஒன்றை எழுத வேண்டும். இப்போ பாருங்க, உங்களுக்கு பொறுமையாக பெட்டிகள் இருக்குது. இங்கே நீங்களே எழுத வேண்டும் புள்ளடி இல்லாமல். அப்போ ஒன்று மேலே இருந்து கீழே ஒன்று எழுத வேணும். சரியாக வளையாமல் ஒன்று எழுத வேண்டும். உங்களுக்கு பிழையாக வந்ததுண்டா, வளைஞ்சிட்டுதண்டா, நீங்கள் அழித்து திருப்பி எழுத வேணும். இங்கே எது பிழை, இங்கே எது பிழைச்சிட்டு அதெல்லாம் திருப்பி இருக்கோ. ஒன்று வளைக்காமல் எழுத வேண்டும்.
உங்களுக்கு ஒன்று நல்லா நீட்டாக வேறு மட்டும் திருப்பி திருப்பி அழித்து எழுதுங்க. பென்சிலை வந்து இலகுவாக பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சிங்களா அழுத்தி எழுது பற்றும் அழியால் அழிக்க என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு ஒற்றை பிரிஞ்சு போயிடும். மெதுவாக பிடிச்சி மெதுவாக எழுதுங்க. சரிதானே, இப்போ அடுத்த இலக்கத்துக்கு போக போகிறோம். அடுத்த இலக்கம் என்ன? இரண்டு. என்ன இலக்கம்? இரண்டு. இரண்டு எப்படி சொற்களில் எழுதுவது தெரியுமா? ஈனா இரண்டு. அப்போ இந்த இரண்டுக்கு எத்தனை சுழி என்னென்ன வரும்? மூன்று சுழி என்னென்ன, அதை கவனித்து கொள்ளுங்க. அப்போ இரண்டு எப்படி எழுதுறது? மேலே தொடங்கி வளைத்து கொண்டு இப்படி எழுதுறது இரண்டு. சரிதானே, இரண்டை வந்து எப்படி எழுதணும்னு நீங்கள் மேலேருந்து கொண்டு வளைச்சு இங்கே எழுத வேண்டும். அப்போ பார்ப்போம், இங்கே எங்களுக்கு பொருட்கள் தந்திருக்குது, எத்தனை பொருட்கள் இருக்குன்னு பார்ப்போம். முதலாவது என்ன பொருள் இருக்குது? இதில் எத்தனை புத்தகங்கள் இருக்குன்னு என்னவா? ஒன்று, இரண்டு. இரண்டு புத்தகங்கள். அப்போ இங்கே என்ன இருக்குது? பென்சில். எத்தனை பென்சில் இருக்குது? ஒன்று, இரண்டு. இரண்டு பென்சில்கள். இங்கே என்ன இருக்குது? அலிரேசர், ரப்பர் இருக்குது, அழிப்பான். அப்போ எத்தனை இருக்குது? ஒன்று, இரண்டு. அப்போ எங்களிடம் இரண்டு அலிரேசர் இருக்குது. சரிதானே பிள்ளைகளே, இப்போ நாங்கள் இந்த இரண்டை எவ்வாறு எழுதுவது என்று சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இரண்டு எப்படி எழுதுறது உங்களுக்கு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல தொடங்கி இந்த வழியாக போய் இப்படி வந்து இப்படி வளைச்சு இரண்டு எழுத வேண்டும். எங்கள் திருப்பி எழுதி பாருங்கள், இப்படி தொடங்கி இப்படி வளைத்து இப்படி, இதுதான் வந்து இரண்டு. நீங்கள் அழகாக எழுதும் வரை அழித்து அழித்து எழுத வேண்டும். சரிதானே, இப்பொழுது பயிற்சியை பாருங்கள். டொட்ட டொட்டாக இருக்குது, அதில் நீங்கள் இதில் தொடங்கி இந்த இடத்துல முடிக்க போகிறோம். இங்கே தொடங்கி இங்கே முடிக்க வேண்டும். சரிதானே, நாங்கள் எழுதுவோமா? இரண்டு எழுதியாச்சு. நீங்களும் திருப்பி திருப்பி உங்களுக்கு சரியான இரண்டு வேறு மட்டும் எழுதி பழகுங்க. இந்த இது என்ன எழுதி கொண்டிருக்கிற இலக்கம் என்னது? இரண்டு. இரண்டு பேச்சு வழக்கில் சில பேர் ரெண்டு என்று சொல்லுவாங்க, ரெண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் சொல்லி பழகாதீங்க. அது பிறகு உங்களுக்கு ரெண்டு ரெண்டு தான் எப்பவும் வரும். நீங்கள் அதை சொற்களில் எழுதும்போது பிரச்சனையாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்பவும் எழுத்து வழக்கிலேயே சொல்லி பழகி கொள்ளுங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், இரண்டை எழுத போகிறீங்க நீங்களாவே. அப்போ நாங்கள் இங்கே பாருங்கள், மேலே தொடங்கி வளைச்சு கீழே கொண்டு திருப்பி வளைச்சு விட போகிறோம். சரிதானே, இப்படி தான் இரண்டு எழுத போகிறோம். மேலே தொடங்கி வளைச்சு இப்படி, மேலே தொடங்கி கீழே வளைச்சு இப்படி, மேலே தொடங்கி வளைச்சு நீட்டி விட்டால் இரண்டு. அப்போ நாங்கள் என்ன இலக்கம் எழுதி கொண்டிருக்கிறோம்? இரண்டு. சரிதானே பிள்ளைகளே, இப்பொழுது நாங்கள் இரண்டு எழுதிட்டோம்.
எங்களுக்கு அடுத்த இலக்கம் என்ன இருக்குது பாருங்கள். என்ன இருக்குது என்று எங்களுக்கு மூன்று இருக்குது. மூன்று எப்படி எழுதுவது? மூவென்னா இன்னென்னா ரூனா. மூன்று மூவென்னா இரண்டு சொல்லி இன்னென்னா ரூனா. மூன்று. அப்போ இதை சொற்களில் எழுதுவது இப்படித்தான். இனி இலக்கத்தில் எப்படி எழுதுவோம் என்றால், மேலே இருந்த ஒரு வளைவு வந்து திருப்பி கீழே ஒரு வளைவு வரும். இதுதான் வந்து மூன்று. அப்போ எத்தனை பொருட்கள் இருக்குது என்று பார்க்கலாமா? என்ன இருக்குது? பூசணிக்காய். இப்போ பூசணிக்காய்கள் எத்தனை இருக்குது? ஒன்று இரண்டு மூன்று. மூன்று பூசணிக்காய்கள் இருக்கின்றன. அடுத்த படம் கரட் இருக்குது. முயல் ரொம்ப விரும்பி சாப்பிடும் கரட். ஒன்று இரண்டு மூன்று. மூன்று கரட்கள் இருக்கின்றன. அடுத்ததா பீட்ரூட். சிவப்பு கலரில் இருக்கும். ஒன்று இரண்டு மூன்று. மூன்று பீட்ரூட்கள் இருக்கின்றன. நீங்கள் அப்போ மூன்று எழுதுகிற முறை தெரியும் தானே? ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததா மூன்று எழுதுகிற முறையை பாருங்க. உங்களுக்கு அம்புக்குறியால் காட்டியிருக்கணும். நாங்கள் இப்போ என்ன எழுத போகிறோம்? மூன்று. இப்படி தொடங்கி வளைச்சு திருப்பி கொண்டு வந்து வளைச்சு விடுவோம். அதுதான் மூன்று. பாருங்கள், எழுதி பாருங்கள். மூன்று. அப்போ நீங்கள் உங்களோட பயிற்சிக்காக இந்த புல்லடி கோடு இருக்குது தானே, டொட்டட் கோடுகள், அதுகளில் நீங்கள் எழுதி பழக வேணும். நீங்களாகவே பிறகு இந்த வறுமையான பெட்டியில் எழுத வேணும். மேலே இருந்து ஒரு வளைச்சு திருப்பி எடுத்து அடுத்த வளைவு. மூன்று 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 மூன்று. இப்போ நீங்களாக எழுதி பழகுங்கள். எழுத்துக்கள் சரியாக வர மட்டும் அழகாக எழுதி பழக வேணும். இப்படி நீங்கள் உங்களுடைய பயிற்சியை செய்யுங்க. அதுக்கு பிறகு ஒரு சதுரர் ஒரு கொப்பி எடுத்து, அதில் அப்படி சின்ன சின்ன பெட்டிகள் இருக்கிற சதுரர் கொப்பி இருக்குத்தானே, அதில் எடுத்து இந்த எழுத்துக்களை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்காமல் எழுதி பழகுங்க. சரிதானே குட்டிகள்? இப்போ நீங்கள் இலக்கங்களை எண்ணி பழகிட்டீங்க. நாங்கள் எது வரைக்கும் பண்ணுவோம் சொல்லுங்கள். எது வரைக்கும் பண்ணுவோம் என்று சொல்லி, ஒன்று இரண்டு மூன்று. நாங்கள் மூன்று வரைக்கும் எண்ணுவோம். சரிதானே? நீங்கள் இப்போ என்ன செய்யுங்க, ஓடி போய் எழுதி பழகுங்க. நான் இன்னொரு பாடத்தோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.